ஹலோ, வணக்கம் வீபர்ஸ். வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளோடையும் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துட்டு நம்ம சேனல்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து வசிய வேலை தான் பார்க்குறோம். இன்றைக்கும் வந்து பெண் வசியம், ஆண் வசியம், கணவன் மனைவி வசியம், காதலர்கள் வசியம், இதை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ இந்த வசியம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வசியம். இது எப்படி பண்ணுறோன்றதை நீங்கள் பாருங்கள், லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் வீவர்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாவை பண்ணிக்கோங்க. பாவை பண்ணிவிட்டு இந்த மாவில் எடுத்துக்கோங்க. மாவில் எடுத்துகிட்டு ராம் சீதா ராம் சீதான்னு 9 முறை எழுதிக்கோங்க. இந்த இலையை சுற்றி எழுதிட்டு இந்த பாவையை வந்து பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பாருங்க, இது வந்து இந்த பாருங்க ஊமத்தங்காயோட இலை. அதை வந்து சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த இலையை ஃப்ரெஷ்ஷாக அலம்பி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டுட்டு அதை சுற்றி வளைய மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே க்ளீம் 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 எழுதிடுங்க. க்ளீம் எழுதிட்டு நடுவில் அந்த ஸ்டாருக்குள்ளே அந்த யாரை வசம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை உள்ளே எழுதுங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ அருண் வந்து அருண் ஆரத்தி, அருண் ஆரத்தினா நடுவில் வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுக்கோங்க, இல்லை ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். இந்த பக்கம் க்ளீம் 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 எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். சுத்தமான மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ இந்த பாவைக்கு உண்டான மந்திரத்தை 108 பிரயோகம் பண்ணணும். இது வந்து அமாவாசையில் தான் பண்ணணும். இப்போ வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயன்ற பட்சத்தில் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வீவர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாரையும் என்ன சொல்லுவோம், சுக்கர உரையில் கணவன் மனைவி வசியம் பண்ணால் சேர்ந்துருவாங்க, சுக்கர உரையில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், குரு உரையில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறோம். எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. யாரும் ஏமாற்றணுன்ற எண்ணம் இல்லை, எல்லாரும் நல்லா வாழணும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஜோஷியரும் ஒரு மாந்திரிகரும் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி நாடி வந்திருக்காங்க, இவங்க எந்த குறையும் இல்லாத இந்தந்த பரிகாரம் செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கு கிளிக் ஆகுது, ஒவ்வொருத்தருக்கு கிளிக் ஆகலை. நிறைய 5 வெள்ளிக்கிழமை 5 வியாழக்கிழமை பிரயோகம் பண்ணுவாங்க, ஆனால் ஃபெயிலர் ஆகிடும். அது என்ன காரணம்னே தெரியாது, ரீசனே தெரியாது. அப்போ வந்து அந்த ரீசன் காரணம் என்னான்ற பட்சத்தில் நீங்கள் பார்க்கும் போகும்போது, இப்போ சுக்கர ஓரை ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும், குரு ஓரை ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும். ஒரு இப்போ 9 ராசி 27 நட்சத்திரம் எடுக்கும் போகும்போது எல்லா ராசியும் எல்லா நட்சத்திரமும் எல்லா ராசிக்காராளுக்கும் நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு வந்து சுக்கர நீச்சமாக இருக்கும், ஒருத்தருக்கு உச்சத்தில் இருக்கும், ஒருத்தருக்கு குரு நீச்சமாக இருக்கும். அப்போ அந்த ஓரையில் அவர் பண்ணும்போது நமக்கு பாதகத்தை தான் விளைவிப்பார். அப்போ வந்து சுக்கர ஓரையில் பண்ணுங்கள், கண்டிப்பாக கணவன் மனைவி வாசியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, சுக்கர ஓரை உங்களுக்கு நீச்சமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, சுக்கர பகவான் வந்து சரியில்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ராசிக்கு அவர் நல்லவர், ஒரு ராசிக்கு கெடுதல் பண்ணுவார். அப்போ அந்த ராசிக்கு நம்ம இதை சொல்லும்போது அது ஃபெயிலர் தான் ஆகும். அப்போ எப்போ தான் அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம கற்றுக்கிறதுன்னு பார்க்கும் போகும்போது, ஒரு ராசிக்காராளுக்கும் இப்போ வந்து நம்ம பிறக்கிற ஜென்ம நட்சத்திரம் வரும். ஜென்ம நட்சத்திரம் வரும்போது அது கூட சேர்த்து திதியும் வரும். அப்போ நீங்கள் வந்து என்ன திதின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திதி ஒரு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வரும். அந்த திதி அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் ஒருத்தரை வசியம் பண்ணும்போதோ, இல்லை ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுக்கும்போதோ, இல்லை ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை வீடு உங்களுக்கு என்ன நீங்கள் நல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ, அப்போது இந்த சூட்சம ரகசியத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்து அந்த டைம் பார்த்து நீங்கள் கணிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன, அன்றைக்கி உங்கள் நல்ல வேலையெல்லாம் துவங்கும் போது 100% உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த சூட்சம ரகசியத்தை எல்லாரும் செஞ்சு பயன்பெறணும்னு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ நம்ம இந்த வசியத்தை போகிறோம். இந்த பாருங்க, இப்போ இந்த இலையில் நான் எல்லாம் எழுதிட்டேன். இதுவும் வந்து நான் சுக்கர வர குரு வரையில் தான் செய்கிறேன், ராத்திரி தான் செய்கிறேன். இது பாருங்கள், இது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணி எந்திரெல்லாம் எழுதியாச்சு. எழுதிட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கிறேன். மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நல்லா தீபத்தில் கொளுத்திடணும் விவஸ். ஃபுல்லாக கருக்கிடணும். கருக்கிட்டு மந்திரத்தை சொல்லிகிட்டே கருக்கணும். மந்திரம் சொல்லிகிட்டே இந்த பெண் வந்து அவங்கக்கிட்ட வந்துடணும். அவங்களுடைய பேர், அவங்களுடைய ராசி நட்சத்திரம், அவங்க யார்கிட்ட வசியமாகணும் அந்த பேர்,
அவங்களுடைய தாயார் பெயர் இன்னார் இன்னாருக்கு வசமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இந்த இலையை வந்து நம்ம கருக்கிறோம். இதுக்குள்ளே நம்ம எந்திரம் எழுதியிருக்கோம், எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். ஒரு இலையை எடுக்கும் போகும்போது கூட டக்குன்னு எடுக்கக்கூடாது, அங்கே உத்தரவு கேட்டுட்டு பகவான்கிட்ட கோரிக்கை மூலிகையை சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இதழ் எடுக்க போகும்போது கூட நம்ம உத்தரவு கேட்டுட்டு எடுக்கும் போகும்போது தான் நமக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். விவஸ் இப்போ இந்த எந்திரத்தை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ வந்து இதை கருக்கிக்கிறோம். இவங்க வந்து எங்கே இருந்தாலும் இவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துடணும், இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கணும், இல்லை பிரிஞ்ச தம்பதி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட பேர் ரெண்டு பேர் பேரும் எழுதி நம்ம வசியம் பண்ணணும். வசியம் பண்ணி இப்போ எல்லாம் ஃபோல்டு பண்ணி நம்ம கருக்கிக்கணும். கருக்கிட்டு இந்த சாம்பலை எடுத்துக்கோங்க. இந்த சாம்பலை எடுத்து இந்த இலையினுடைய சாம்பலை எடுத்துக்கணும். இலைக்குள்ளே நம்ம எந்திரம் எழுதியிருக்கோம். எந்திரம் எழுதி இது ஃபுல்லாக இந்த கறியாக்கிடுங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக கறி ஆக்கிடுங்க. நல்லா கறிக்கிட்டு ஃபுல்லாக இந்த யாரை வர வைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் கறி ஆக்கிட்டு இந்த லீவ்ஸை வந்து இந்த இலையை நல்லா சுத்தமாக கறி ஆக்கிட்டு அந்த பாவை மேலே, அந்த பாவை யாரை நினச்சி நீங்கள் செஞ்சீங்களோ அவங்க மேலே தான் இந்த சாம்பலை வந்து தூவணும். அவங்க மேலே தூவுற மாதிரி அவங்க ஆகர்ஷணமாகணும், மோகனமாகணும், வசியமாகணும், என் சொல் பேச்சு கேட்கணும், என்கிட்ட வரணும், என்னை தேடி நாடி வரணும், இவங்க வந்து எனக்கு இல்லாத வாழ முடியல இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இலையை நல்லா கறிக்கிட்டு இதில் வந்து அஞ்சு எண்ணெய் கூட்டிக்கோங்க. நல்லெண்ணெய், நெய், கடுகெண்ணெய், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இந்த தீபத்தை வந்து அஞ்சு எண்ணெய் கூட்டி தீபம் போட்டு நல்லா கறிக்கிட்டு இந்த பாவை மேலே இவங்க வந்து எனக்கு ஆகர்ஷணமாகணும், மோகனமாகணும், வசியமாகணும், என் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் நான் மறைச்சிருக்கேன். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, இல்லை பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டு அந்த மந்திரத்தை நல்ல விதத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நியாயமான கோரிக்கைக்கு நான் மந்திரம் தர தயார். தர்மத்துக்கு வந்து தர்மத்துக்காக நீங்கள் வந்து செய்யணும். மாற்றான் மனைவியோ விரும்பாத பெண்ணையோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே தான் அது தீங்கு விளைவிக்கும். இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு பால் ஊற்றிடுறோம். விவர்ஸ் பசும்பாலாக இருக்கட்டும். ஊற்றிட்டு இதை நல்லா ஃபோல்டு பண்ணுறோம் மந்திரம் சொல்லிட்டேன். ரெண்டாவது இந்த பழம் வந்து என்னுடைய வடுவடி அம்மன் கிட்டேந்து வச்ச பழம். இது வந்து காஞ்சி போயிருக்கு. இதை வந்து இந்த பெண்ணோட இந்த பாவை வயிற்றில் வச்சுட்டு இதில் நான் ஒரு ஆணியில் ஃபோல்டு பண்ணிடுறேன். இவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு யந்திரமாக இவங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த எந்திரத்தையும் இவங்க வயிற்றில் வச்சு ஃபோல்டு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து சேரணும்னு எழுதிட்டு ஒரு துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள், வெள்ளை துணியை மஞ்சள் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இந்த பாவியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மனசு ஃபுல்லாக ஃபோன் பார்க்கக்கூடாது, மெசேஜ் பார்க்கக்கூடாது. மந்திரம் ஃபுல்லாக யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ, உங்களை யார் ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி ஒரு மூணு நாட் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு நீங்கள் பண்ண போகிற இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதை எங்கே வைக்கணும்னா வந்து இந்த நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த அவங்க இந்த நபர் இந்த வசியம் பண்ணுற இந்த நபர் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவங்க போகிற வர வழியில் இந்த பாவையை புதைச்சிடணும். இல்லைன்னா ஒரு கவரோ ஒரு பேப்பரோ வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு, இல்லைன்னா இந்த துணியே வச்சுக்கோங்க. இன்னும் தாராளமாக துணி வச்சு நீங்கள் இந்த வேலை செய்யும்போது யாரும் உங்களை பார்க்கவே கூடாது. ஏன்னா இப்போ இந்த பெண்ணை வசியம் பண்ணுறீங்க, இந்த பெண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு உள்ளெல்லாம் போய் புதைக்க வேண்டாம். அந்த பொண்ணு நடக்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் புதைச்சிங்கனாலே மைண்டு வந்து ஒரு 9 நாளுக்குள்ளே அந்த மனசு வந்து மாறி உங்களை தேடி கண்டிப்பாக இந்த பெண்ணு நாடி வந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவர்ஸ் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த தாந்திரிக பிரயோகத்தை பண்ணி எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும்னு நான் வாழ்த்துறேன். விவர்ஸ்